Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா signal flow graph பேஸ் பண்ணி தான் இன்னொரு problem பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find the overall gain C of S divided by R of S for the signal flow graph shown in figure. So இதுதான் கொடுத்திருக்கிற graph. So இதுல R of S ங்கிறது input node, C of S ங்கிறது output node. So, now we will find the data 1 by 1. We find out the data. Finally, we will find the transfer function in the graph. We will find out the graph. So, first, we will find the forward path. In the graph, we will find the forward path. So, now we will tell you the forward path. Input node la start panni output node la vandu end aganum andha path la nam enna solrom appadina forward path nu solrom okay la ipa parunga idhula vandu pathina total ah ethana nodes irukku 5 node ipa idhu first node second node third node fourth node fifth node appdin solrom seriya ipo indha branch la irukra gain g1 2 la irundhu 3 irukra indha branch ku g2 andha maathiri ovvoru branch லியும் என்ன gain அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இப்போ first forward path வந்து என்ன எடுத்திருக்கேன் 1 to 2 2 to 3 3 to 4 4 to 5 அப்ப இன்புட்ல ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட்ல வந்து நான் end ஆகறேன் அது ஒரு forward path சோ இங்க எழுதி இருக்கேன் பாருங்க சோ இது ஒரு forward path இந்த pathல இருக்கிற gain என்ன பாருங்க g1 g2 g3 g4 அப்ப இதோட கெயின நம்ம வந்து p1 னு எழுதிக்கிறோம் forward path 1 ங்கிறதுனால p1 சோ அப்ப p1 னோட வேல்யூ g1 g2 g3 g4 எல்லா கெயினையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா இந்த பாத்துக்கான கெயின் கிடைச்சிரும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா வேற ஏதா forward path இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரியா இப்ப பாக்குறப்ப பாருங்க உங்களுக்கு இதுலயே நல்லா தெரியும் சோ first node ல இருந்து second node Then second node லருந்து third node, third லருந்து மறுப்படி எங்கே போரும் நம்ம 5 கு போரும். சரிங்களா, பந்த direction உங்களுக்கு வந்து ஒரே directionல இருக்கும். Reverse அல்லாம் அகக்குடாது. பாருங்க, G1, G2, G6. அப்போ, input nodeல start பண்ணி, output nodeல end ஆகுது. Okay, வா. So, இத வந்து நம்ம அடுத்த forward pathன் அடுத்துக்கலாம். மடம் வரேதுனா இருக்கா, அப்படினா கண்டிப்பா இல்ல இதில ஏனா நீங்க பாருங்க இன்புட்ல ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட்ல முடியணும் அப்படினா இப்ப இதோட நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 ல இருந்து 2 எடுத்துக்கிட்டு 2 ல இருந்து என்ன பண்ணலாம் மறுபடியும் நீங்க 3 எடுத்துக்கற மேடம் 3 ல இருந்து நான் இப்படி போறேன் எங்க போறேன் 4 போறேன் 4 ல இருந்து இப்படி வரேன் அப்படினா அப்படி எல்லாம் வர கூடாது சோ ஃபார்வர்ட் பாத்ங்கிறது வந்து இன்புட் நோட்ல ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட் நோட்ல நீங்க கம்ப்ளீட் ஆகணும் ஒரே டைரக்ஷன்ல தான் வரணும் இப்போ மூவிங் டுவர்ட்ஸ் நீங்க போறீங்க அப்படினா இதே டைரக்ஷன்ல தான் நமக்கு ஃபார்வர்ட் பாத் வரணும் சரியா சரி அப்போ இதில இருந்து செகண்ட் ஃபார்வர்ட் பாத் நம்ம என்ன எழுதி இருக்கோம் G1 G2 அடுத்து G6 இதோட கெயினை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் P2 ஏன்னா செகண்ட் ஃபார்வர்ட் பாத்ங்கிறதுனால அதோட கெயினை P2 னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு G1 G2 into G6 அப்போ இந்த கொடுத்திருக்கிற கிராஃப்ல நமக்கு டோட்டலா ரெண்டு ஃபார்வர்ட் பாத் இருக்கு அது என்னன்னு மார்க் பண்ணிட்டோம் அதுக்கு கீழே கெயினோட வேல்யூ என்னன்னு மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா கொடுத்திருக்கிற கிராஃப்ல இன்டிவிஜுவல் லூப்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ லூப்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க ஸ்டார்ட் ஆகுறீங்களோ அங்கேயே வந்து கம்ப்ளீட் ஆகிறது தான் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க 2ல இருந்து 3 மறுபடியும் என்ன பண்றோம் 3ல இருந்து 2 இங்க பாருங்க சோ G2ல இருந்து -H2 ஒரு லூப் ஓகே அதே மாதிரி அடுத்து பாருங்க எது வரும் பாருங்க பாருங்க G2 சாரி G2 தட் இஸ் செகண்ட் லூப்ல இருந்து 3rd லூப் 3rd லூப்ல இருந்து 4th லூப் மறுபடியும் 4ல இருந்து எங்க வருது செகண்ட் லூப்புக்கு வருது அப்ப இது செகண்ட் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இந்த லூப் வந்து பாத்தீங்கனா செப்பரேட்டா இருக்கு தட் இஸ் செல்ஃப் லூப்னு சொல்லுவோம் சோ 4th லூப்ல ஸ்டார்ட் ஆகி 4th லூப்லயே நமக்கு வந்து என்ன ஆகுது கம்ப்ளீட் ஆகுது சோ இந்த லூப்பை நாம என்ன சொல்வோம் செல்ஃப் லூப் அப்படினு சொல்லுவோம் அது ஒரு லூப் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா
உங்களுக்கு பாருங்க G2, G3, G4, அடுத்து எங்கே வருது? H3க்கு வருது. அப்போ செகண்ட் நோட்ல இருந்து தேர்டு, தேர்ட்ல இருந்து ஃபோரு, ஃபோர்ல இருந்து ஃபைவு, ஃபைவ்ல இருந்து டூக்கு வருது. இது ஒரு லூப்பு. அடுத்து இன்னொரு லூப் என்ன இருக்குன்னா, செகண்ட் நோட்ல இருந்து தேர்ட் நோடு, தேர்ட்ல இருந்து ஃபைவு, ஃபைவ்ல இருந்து டூ, அது ஒன்று. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை லூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபைவ் லூப்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு லூப்புக்கும் என்ன கெயின் அப்படிங்கிறத நான் இங்கே கீழவே உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இது லூப் ஒன்னுன்னு எடுத்துட்டு அதோட கெயினை P11 எழுதியிருக்கேன். ஸோ P11 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் G2 இன்டூ H2. அதே மாதிரி செகண்ட் லூப்புக்கான கெயினை P21, இங்கே G2, G3, மைனஸ் H1. ஓகே, இது தேர்ட் லூப்பு. இங்கே கெயின் வந்து G5 மட்டும்தான் இருக்குது. ஃபோர்த் லூப்பில் G2, G3, G4 இன்ட்டு மைனஸ் H3, இது ஃபோர்த்து லூப். அடுத்து வந்து பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும், ஃபிஃப்த்து லூப். இப்போ ஃபிஃப்த்து லூப்புன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 2லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து மறுபடியும் எங்கே வரீங்க, 2க்கு வரீங்க. அப்போ இதோட கெயின் வந்து மைனஸ் G2, G6 இன்ட்டு H3. அப்போ டோட்டலாக நமக்கு வந்து இண்டிவிஜுவல் லூப்ஸ் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அதோட கெயினே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்தந்த டயக்ராம்க்கு கீழே கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரெண்டு நான் டச்சிங் லூப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் வந்து டோட்டலாக 5 லூப் இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த 5 லூப்பில் எந்த ரெண்டு லூப் வந்து டச் ஆகாமல் இருக்குது அந்த ஃபார்வர்ட் பாத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 2லேருந்து 3, 3லேருந்து 2 இந்த லூப்பும், இந்த செல்ஃப் லூப்பும் என்ன ஆகலை, டச் ஆகலை. சரிங்களா? இந்த லூப்பும் இந்த லூப்பும் நமக்கு டச் ஆகலை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 2 இந்த லூப்பும் இந்த செல்ஃப் லூப்பும் நமக்கு என்ன ஆகலை, டச் ஆகலை. ஒன்னோட ஒன்று நமக்கு என்ன ஆகலை, டச் ஆகலை. லூப்ஸ் ரெண்டும் டச் ஆகாமல் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன எடுத்திருக்கோம், 2 நான் டச்சிங் லூப்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு எடுத்திருக்கோம், ரெண்டுன்னு எடுத்திருக்கோம். அப்போது அந்த ரெண்டு என்னென்னங்கிறத நம்ம செப்பரேட்டாக எழுதிட்டு அதோட கெயினோட வேல்யூ என்னன்றதை எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு லூப்பும் நமக்கு என்ன ஆகலை, டச் ஆகலை. ஒன்னோட ஒன்று டச் ஆகலை. அதனால் இங்கே என்ன இருக்கும், P12 எழுதியிருக்கும். ஸோ P12 இஸ் ஈக்குவல் டு இந்த லூப்போட கெயின் இன்ட்டு இந்த லூப்போட கெயின். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு எழுதணும். அதே மாதிரி இந்த ரெண்டு லூப்பை எடுத்துட்டு இதோட கெயினையும் இதோட கெயினையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு 2 நான் டச்சிங் லூப்புக்கான கெயின் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை P22 எழுதுறோம், இதை P12 எழுதிடும். இதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 நான் டச்சிங் லூப்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 3 நான் டச்சிங் லூப் வந்து எந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு இல்லை. 3 லூப் வந்து டச் பண்ணிக்காமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நான் டச்சிங் லூப் இல்லை. ஸோ அதனால் விட்டுடலாம். சரியா? அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், கால்குலேஷன் ஆஃப் டெல் அண்ட் டெல் கே. ஸோ டெல்ல நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 1 - சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் லூப் கெயின் ப்ளஸ் சம் ஆஃப் தி 2 நான் டச்சிங் லூப் கெயின்ஸ். இங்கே இண்டிவிஜுவல் லூப் நமக்கு எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அந்த 5ஓட கெயின்ஸ் எழுதணும். அடுத்தது 2 நான் டச்சிங் லூப்ஸ் எத்தனை இருக்குது நமக்கு, 2 இருக்குது. அதோட கெயினை நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லா வேல்யூமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி டெல்டா. சரிங்களா? அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் எத்தனை பாத் இருக்கு, 2 ஃபார்வர்ட் பாத் இருக்கு. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டெல் 1ஓட வேல்யூ என்ன, டெல் 2ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போது டெல் 1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தில் நமக்கு எந்த லூப் வந்து டச் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு லூப்புன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இது ஒரு லூப்புன்னு சொல்லியிருக்கோம்.
அடுத்து இது செல்ஃப் லூப்பு, அடுத்தது இங்கே ஒரு லூப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது எல்லா லூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தில் நமக்கு டச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன போட்டிருப்போம் அப்படின்னா டெல் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு போட்டிருப்போம். சரிங்களா? அடுத்தது டெல் டூ. டெல் டூ அப்படின்னா செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தை எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் ஃபார்வர்ட் பாத் எது உங்களுக்கு? ஆர்எஃப்எஸ், தட் இஸ் ஃபஸ்ட்டு நோடில் ஸ்டார்ட் பண்ணி ஒன்லேருந்து டூ, டூலேருந்து மறுபடியும் எங்கே போகிறீங்க? த்ரீக்கு போகிறீங்க. த்ரீலேருந்து நம்ம எங்கே போகிறோம்? ஃபைவ்க்கு போகிறோம். இதுதான் நம்மளோட செகண்ட் ஃபார்வர்ட் பாத். அப்போது இந்த செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தில் இந்த லூப்பும் டச் ஆகுது, இந்த லூப்பும் டச் ஆகுது, தென் இந்த லூப்பும் நமக்கு வந்து டச் ஆகுது. இப்போ எந்த லூப்பு நமக்கு டச் ஆகாமல் இருக்குது? இந்த செல்ஃப் லூப் மட்டும் என்னோட செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? நல்லா பாருங்கள், செகண்ட் ஃபார்வர்ட் பாத்துங்கிறது G1 டு G2, G2லேருந்து நமக்கு எங்கே வரும்? G6 வரும். இதுதான் செகண்ட் ஃபார்வர்ட் பாத். இந்த செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தில் இந்த செல்ஃப் லூப் நமக்கு என்ன ஆகலை? டச் ஆகலை. அப்போ அந்த ஃபார்வர்ட் பாத்தில் எந்த லூப் டச் ஆகலையோ அதோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். அப்போ டெல் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஆஃப் தட் லூப்போட கெயின். அந்த லூப்பில் என்ன கெயின் இருக்குது? G5 இருக்குது. அப்போது டெல் ஒன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், டெல் டூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு அக்கார்டிங் டு மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா நம்ம என்ன எழுதலாம்? டி இஸ் ஈக்குவல் டு 1/டெல் இன்டூ சம்மேஷன் கே பிகே இன்டூ டெல் கே. இப்போ இதில் நமக்கு எத்தனை ஃபார்வர்ட் பாத் இருக்கு? ரெண்டு ஃபார்வர்ட் பாத் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 1/டெல் இன்டூ P1 டெல் 1 பிளஸ் P2 இன்டூ டெல் டூ. P1ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தோட கெயின், P2ங்கிறது செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தோட கெயின். அது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெல் ஒன்னோட வேல்யூ, டெல் டூவோட வேல்யூவும் தெரியும், டெல்டாவோட வேல்யூவும் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ G1, G2, G3, G4ங்கிறது P1னோட வேல்யூ, டெல் ஒன்னோட வேல்யூ என்ன? 1. P2வோட வேல்யூ என்ன? G1, G2, G6. டெல் டூவோட வேல்யூ என்ன? 1 - G5 டிவைடட் பை டெல்டா. ஆல்ரெடி நம்ம டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே எழுதணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த கிவன் சிக்னல் ஃப்ளோ கிராப். ஸோ இந்த மாடல் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின் பேப்பரில் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.